அப்ப மேடம் இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல அமர்த்ததுக்கு பின்னரான உயிர்க்குந்து கவிட மற்றும் உயிர்கட்டுமானம் ஒரு விடயம் நாங்கள் பார்க்கறோம். அதுக்குள்ள ஒரு விடயமாகவே இந்த பகுதி வருகிறது. இந்த யோகோ கட்டமைப்பு எச்சரிப்பு இல்லாமத்தான் அதை சொல்லுவாங்க. அடுத்த வந்து செண்டாய் கட்டமைப்பு ரெண்டு விடயம். அப்ப இந்த ரெண்டு விடயங்களும் வந்து உண்மையாகவே இந்த அனர்த்தத்திலிருந்து அல்லது அனர்த்தத்தை குறைக்கிறதுக்காக அனர்த்தத்தினுடைய பாதிப்புகளை குறைக்கிறதுக்காக அந்த ஆபத்தை வந்து குறைக்கிறதுக்காக உலக அளவில் வந்து திட்டமிடப்பட்ட சில எல்லா நாடுகளும் சேர்ந்து முடிவெடுக்கப்பட்ட சில தீர்மான அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சில செயற்திட்டங்கள் அனர்த்தத்தை குறைக்கிறதுக்காக செயற்திட்டங்கள் ரெண்டும் யோகோ ஃப்ரேம் ஒர்க்கும் செண்டாய் ஃப்ரேம் ஒர்க்கும் வந்து எங்களுக்கு இந்த அனர்த்தத்தினுடைய பாதிப்பை குறைக்கிறது அல்லது அனர்த்தம் பாதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள் தான் இந்த ரெண்டு கட்டாயம். அப்ப இந்த யோகோ கட்டமைப்புன்றது பொதுவாக ரெண்டுமே வந்து ஜப்பானினுடைய நகரங்களில் இந்த திட்டங்கள் செய்யப்பட்டபடியால் அவர்களுடைய பெயர் கொண்டு அழைக்கப்படும். இப்ப யோகோ ஃப்ரேம் இருக்கிறது ஜப்பான், அதே மாதிரி ரெண்டாய் ஃப்ரேம் இருக்கிறது ஜப்பான். இது தொடர்பாகத்தான் நாங்கள் சில விடயங்களை பார்த்துருக்கிறோம். இதுல வந்து எங்களுக்கு இந்த யோகோ கட்டமைப்புன்றது 2005 ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. விரிவாக இது வந்து எங்களுக்கு 2015 ஆம் ஆண்டு அதனுடைய தொடர்ச்சியாக அதாவது யோகா கட்டமைப்பில் விடயங்களை இன்னும் சில மெருகூட்டப்பட்டு சில விடயங்களை வந்து திருத்தங்களை செய்தால் உருவாக்கப்பட்டது. இது தொடர்பாக நாங்கள் விடையளிக்கும் போது எங்களுக்கு 2 ஐந்து செலுத்தப்பட்டாங்கன்னா பொதுவாக ரெண்டுமே வந்து எங்களுக்கு அனர்த்தத்தினுடைய ஆபத்தை குறைக்கிறதுக்காக உலக நாடுகள் ஒன்று கூடி சில செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட சில செயற்திட்ட பொறிமுறைகள் தான் இந்த கட்டமைப்பு. அப்போ 2005 ஆம் ஆண்டு யோகோ கட்டமைப்பு உருவாக்கப்படுது. யோகோ ஃப்ரேம்வொர்க் அதுல வந்து எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் 10 வருட டார்கெட்டை வச்சுக்கொண்டு அவங்க வந்து செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் 2015 வந்து அந்த முடிவு கலந்த அவற்றின மீள் பரிசீலனை செய்து அதுக்கு பிறகு எடுக்கிறாங்க இந்த செண்டாய் கட்டமைப்பு 2015 ஆம் ஆண்டு. அவர்களுடைய பொதுவான நோக்கம் என்னவாக இருக்குன்னா இந்த அனர்த்த ஆபத்தை குறைக்கிறது தான் அதனுடைய பொதுவான நோக்கம். உலகளவில் இந்த முடிவுகள் எடுக்கப்படும். இந்த ஐக்கிய நாடுகள் அமைப்பிலான கிட்டத்தட்ட 168 நாடுகள் நினைக்கிறேன். அந்த நாடுகளினுடைய தலைவர்கள் வந்து கூடி இந்த முடிவுகளை வந்து ஏற்றுக்கொண்டு இதுக்கு ஏற்ற மாதிரி செயற்படுவதற்கு முடிவு எடுக்கிறாங்க. பாப்போம். இப்ப நாங்க இந்த செண்டாய் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி நாங்கள் பார்ப்போம். அப்ப இந்த செண்டாய் ஃப்ரேம் ஒர்க் சொல்லப்படுறோம், நான் செண்டாய் கட்டமைப்பு சொல்லப்படுறது என்னது கேட்டீங்கன்னா அனர்த்த ஆபத்தை குறைப்பதற்கான செண்டாய் நாங்க முடிவு கிளியரா சொன்ன விட்டால் அனர்த்த ஆபத்தை குறைப்பதற்கான செண்டாய் கட்டமைப்பு என்னுடைய முழுமையான தலைவர் கட்டமைப்பு 2015 ஆம் ஆண்டிலிருந்து 2030 ஆம் ஆண்டு வரைக்கும் அதனுடைய இலக்காக அதனுடைய அவருடைய திட்டத்தினுடைய ஆண்டாக இறுதி ஆண்டாக அவருடைய எதிர்பார்க்கிற ரிசல்ட் எதிர்பார்க்கிற கடைசி ஆண்டாக 2030 வரை அவங்க வச்சிருந்தாங்க. 2030 ஆம் ஆண்டு இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருட ஒரு ப்ரொஜெக்ட் ஒரு செயற்பாடு திட்டம், 15 வருட செயற்பாடு திட்டம் நிலத்தை குறைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். 2015 ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துல இந்த கூட்டம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு உலகம் முழுவதிலும் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு வழங்கப்படும் எதிர்ப்பு. இதுக்கு முதல் ஏற்கனவே இந்த யோகா ஃப்ரேம்வொர்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து 2005 வரை 2015 வரையுமான ஆண்டு கால பகுதிகளை கொண்டிருந்தது. அதை நம்ம அதனுடைய முடிவுகளை வச்சு கூடி சில திருத்தங்கள் கூட இந்த அரசத்தை கட்டுப்படாத இந்த ஆபத்தை வந்து குறைக்கிறது அடிப்படையாக செண்டாய் ஃப்ரேம்வொர்க்.
அப்ப இந்த செண்டாய் பிரைம் பேர்ட்ஸ் இல்ல பாருங்க, அந்த வேர்டை யூஸ் பண்றேன். அப்ப செண்டாய் கட்டவே பட்டு இல்ல பாருங்க, இந்த கூடுதலாக தனது ஆபத்து புதிய ஆபத்துக்களை வந்து இல்ல வந்து புதிய ஆபத்துக்களை தடுத்தல், மற்றது ஏற்கனவே உள்ள ஆபத்துக்களை குறைத்தல், மற்றது இந்த அதாவது இந்த அனர்த்தத்துக்கு எதிரான மீண்டலக்கூடிய தன்மை, அல்லது அனர்த்தத்துக்கு எதிரான வலுவான தன்மை எப்படின்னா ஒரு இம்யூன் சிஸ்டம் மாதிரி, நோய் எதிர்ப்பு சக்தி சக்தி மாதிரி அனர்த்தத்துக்கு எதிரான நிலைமை வந்து பலப்படுது. சொல்லப்படுறது தங்களுக்கு அந்த அனர்த்தத்துக்கு எதிரான ஒரு சக்தியை அல்லது ஒரு நிலைமையை வலுப்படுத்துறது போன்ற விடயங்களை உள்ளடக்கிய ஒரு அனர்த்த ஆபத்து குறைப்பு திட்டமாக உருவாக்கப்படுகிறது. அப்ப இதுல வந்தவங்களுக்கு இந்த அனர்த்த ஆபத்தில் வந்து விளங்கி போடுறது பற்றிய மேம்படுத்தப்பட்ட திட்டங்கள் இருந்தது. அதே மாதிரி அனர்த்த ஆபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பொறிமுறைகளை பலப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தது. அதே போன்றும் இந்த உதவி செய்கிறார்கள் அவங்களுக்குரிய ரூல்ஸ்கள் அதுகளை ரத்து செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. மற்றது கட்டமைப்பு, இந்த உட்கட்டமைப்புகள், சுகாதாரம், மற்றது உலக மரபுரிமைகள் போன்றவற்றினுடைய அந்த என்ன சொன்னால் எதிர்பார்த்தலை வந்து கட்டியமைக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றது நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா உலக மற்றும் சர்வதேச ரீதியான அந்த பங்கு பெற்ற பலப்படுத்துதல், மற்றதை முன்னாயத்தம், ஆபத்து நிலைமைகள் இதுகளில் வந்து நாங்கள் ஒரு அந்த நிலைமைகளை வந்து மேம்படுத்துறது போன்ற விடயங்கள் இதுல இருக்கு. சரி, இப்போ அந்த வகையில் நாங்கள் பார்த்த மட்டும் இந்த செண்டாய் பிரைம் கொடுக்கும் பார்க்க முடியல. அப்ப இந்த செண்டாய் பிரேம் ஒர்க், அதாவது செண்டாய் கட்டமைப்பு இல்ல வந்து அனர்த்தங்களை வந்து எப்படி வகைப்படுத்துறாங்க, சிறிய அளவிலான அனர்த்தங்கள் இப்போ நாங்க சின்ன சின்ன பெரிய அளவில் இல்லாமல் சிறிய அளவில் வந்து இதாகிட்டு போறாங்க. அப்படிப்பட்டதுகளை வந்து சொல்லுவாங்க சிறிய அளவில் அதெல்லாம் வருது, சில இடங்கள்ல இதாகினாலும் இது பெரிய அளவு பொருள் இல்லாம ஏற்படுத்துது, ஆனால் பெரிய அளவில் வந்து ஆபத்து ஏற்படுது. அதே மாதிரி பெரிய அளவு திட்டத்திலான அனர்த்தம், இப்போ வெள்ளம், சுனாமி போன்றவை வந்து பெரிய அளவிலான அனர்த்தங்கள், நிறைய நிலச்சரிவு, நிலநடுக்கம், புயநடுக்கம் போன்றவை வந்து குறிப்பிட்டது. அதே போல அடிக்கடி இடம் வருகின்ற அனர்த்தங்கள், அதுக்குள்ளேயும் சில இதுகளை நாங்கள் நடக்கலாம். இப்போ அடிக்கடி இடம் வரும் நடந்தக்குள்ள புயநடுக்கங்கள் அடிக்கடி இடம் வரக்குள்ளேயும் வரும். அதே மாதிரி அடிக்கடி இடம்புற ஏதோ இருந்து கொண்டு இடம் வரலாம் தகுந்த சில எரிமலை வழி கடல்கள் எல்லாம் வந்து இருந்து கொண்டே ஏற்படும், சுனாமிகள் இருந்து கொண்டே ஏற்படும். இப்படிப்பட்டது சுனாமி இதுகள் எல்லாம் வந்து நாங்கள் இடம்பெற்று இப்போ நிறைய காரணம் பெரிய அளவு தான். அதே போன்று மெதுவாக நம்பர்கின்ற அனர்த்தங்கள், இப்போ வறட்சி போன்றது அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள பல்வேறுபட்ட அனர்த்தங்கள் வருது. அதே மாதிரி திடீரென இடம் வருது அனர்த்தங்கள், புவி நடுக்கம், மின்னல் தாக்கம், படுத்துகிற இடம் வருது. இப்போ வறட்சி எல்லாம் மெதுவாக இடம் வரும், உங்களுக்கு வறட்சி இடம் கூட தெரியும். இப்போ அந்த மாதிரி ஏற்கனவே இந்த அனர்த்தம் தொடர்பாக தனியை நாங்கள் பார்த்துருக்கிற வழியாக நாங்கள் குழுக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறோம். செண்டாய் பிரேம்பர்க், செண்டாய் பிரேம்பர்க்கை பற்றி நாங்கள் எழுதப்படல. செண்டாய் பிரேம்பர்க்கில் வந்து எங்களுக்கு எது சொல்லப்படுது அப்படின்னா இந்த அனர்த்தங்களை வந்து வரபாகப்படுத்துறாங்க, ஆறு வகைக்குள்ள நடக்கிறாங்க சிறிய அனர்த்தம் தெரியும். ஏனென்றால் அவங்களுடைய அந்த பிளான்களை வந்து தயாரிக்கிறதுக்காக இவை உதவியா இருக்கும்ன்ற காரணத்தார். அப்ப இந்த செண்டாய் பிரம்பருக்கு வந்து முக்கியமாக மூன்று விடயங்களை வந்து கொண்டிருக்குது. அது வந்து ஒன்று கோர்ஸ் இலக்குகள், அடுத்தது எங்களுக்கு இலக்குகள் சொல்லும் பொழுது தெரியும் உங்களுக்கு மெயினாக என்ன விடயத்தை வந்து விலக்கு கூட செய்யும் என்ன விடயத்தை இதுல வந்து மெயின் மென்ஷன் பண்றது. வணக்கம், இந்த இது இதை பொறுத்த வரைக்கும் நாங்களுக்கு இந்த வணக்கத்துல வந்து நாங்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த இந்த பொறுத்தவரை இந்த குறிப்பிட்ட இதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன சொல்லப்படுறதுன்னா
அனர்த்த ஆபத்தை வந்து குறைக்கிறது. இதுதான் முக்கியம், அனர்த்த ஆபத்தை வந்து குறைக்கிறது. இதுதான் இந்த இதனுடைய என்ன சென்னை பிரேமருக்கு முக்கியமான இலக்கு. அப்ப அதுல வந்து சில விடயங்கள் மேலும் செய்யப்பட்டு மற்ற சில முன்னுரிமைகள் சரிதானே. அதுக்காக என்ன விடயங்கள் வந்து முதன்மைப்படுத்த போறாங்க, இந்த பிரயோகத்தில் முன்னிலைப்படுத்துகின்ற விடயங்கள் முக்கியமான முறைப்படுத்துகள். அப்ப இந்த குளோபல் டார்கெட்ஸ் வந்து சில இலக்குகள் வந்து இடாயிருக்கு, முன்னிலைப்படுத்துகிறது வந்து நான்கு விடயங்கள் இருக்கு, அடுத்து வந்து சில ஆக்ஷன்ஸ் சிபாரிசு செய்யப்பட்டு சில செயற்பாடுகள் நடவடிக்கைகள் அது வந்து 59. அப்ப இந்த குளோபல் டார்கெட் இதை ஒட்டுமொத்தமாக இந்த இலக்குகள்ல இருந்து அவங்க சில சுட்டிகளாக 30 லட்சம் சுட்டிகள் வந்து எதை வச்சு கூட அந்த இலக்குகளை அடையுதுன்றதை கண்டுபிடிக்கிறது 30 லட்சம் சுட்டிகளாக இதை செய்யறாங்க. அப்ப சென்னை பற்றி சொல்லக்குள்ள அது வந்து உருவாக்கப்பட்டது 2015 ஆம் ஆண்டு ஜப்பானினுடைய சென்டாய் நகரத்தில் அது செய்யப்பட்ட மாற்று. அப்ப அதனுடைய கோல்ஸ் வந்து 2030, அதனுடைய ஆண்டு காலப்பகுதி வேலைத்திட்டம் வந்து 2030 ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த உள்ளடக்கியது. அதனுடைய நோக்கம் வந்து முக்கியமாக இந்த அனர்த்த ஆபத்தை வந்து குறைக்கிறது. அது வந்து சில விடயங்களுக்கு ஊடாக இந்த விடய இந்த பிரேம்வொர்க்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது, நடைமுறைப்படுத்துறது. அதுல வந்து சில விடயங்கள் நான் பார்த்தோம்னா குளோபல் டார்கெட்ஸ் ப்ரியோரிட்டி சொல்லுங்க, குளோபல் டார்கெட் உலக இலக்குகள் போட இலக்குகள் மற்றது இந்த முதல் முன்னிலைப்படுத்தல இந்த முன்னிலை சில சிவாசிய நடவடிக்கைகள் அந்த இண்டிகேட்டர் குறியீடுகள் உடையோ அதையும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அப்போ 7 இலக்குகள் டார்கெட் அதே போன்று இந்த முன்னிலைப்படுத்த 4 விடயங்கள் முன்னிலைப்படுத்துறாங்க, சில செயற்படுத்த சிபாரிசு செய்யப்பட்ட செயற்பாடுகள் 59 செயற்பாடுகள், அதே போன்ற இண்டிகேட்டர் குறியீடுகள் 38 விடயங்களை கொண்டு செய்ய போறாங்க. இது 4 விடயம் வந்து முக்கியம் பகுது என்று சொல்லப்படுது. அந்த வகையில நாங்கள் முக்கியமான 7 இலக்குகளை டார்கெட் செய்ய நாங்கள் பார்க்கப்பட்ட அவங்க 7 இலக்குகள் இதுகள் வந்து முக்கியம் இல்லை உடையவர்கள் அமைப்புகள் வரும். அப்ப இந்த இறப்புகளை வந்து அனர்த்தம் மூலமான இறப்புகளை வந்து குறைக்கிறது ஒரு முதலாவது இலக்கு, சாவு உயிரிழப்பை குறைக்கணும், இதுதான் ஒரு முதலாவது இலக்கு. இரண்டாவது விஷயம் என்னன்னால் இந்த அனர்த்தத்தின் மூலம் பாதிக்கப்படும் மக்களின் எண்ணிக்கையை வந்து குறைக்கிறது, உயிரிழப்பையும் குறைக்கணும் பாதிக்கப்படும் மக்கள் எண்ணிக்கையும் குறைக்கணும். இது பாதிப்பு என்ன வகையான பாதிப்பா இருக்கலாம், அது தான் உயிரிழப்பு காயம் ஏற்படுவதோ ஒருத்துவாங்க பாதிக்கப்படுவதோ அப்படிப்பட்டபடியே இருக்கு. அடுத்தது என்ன எங்களுக்கு இந்த அவங்களுடைய இந்த குறிப்பாக பூகோள பூமியினுடைய மொத்த உற்பத்தி மொத்த தேசிய உற்பத்தி அல்லது பொருளாதார ரீதியான இழப்புகளை வந்து குறைக்க ஒன்று உயிரிழப்பை குறைத்தல், இந்த பாதிக்கப்படுவதை குறைத்தல், அடுத்தது வந்து பொருளாதார இழப்பை குறைத்தல், அடுத்தது வந்து இந்த உட்கட்டமைப்புகள் மற்றும் முக்கியமான சேவைகள் சுகாதாரம் கல்வி போன்ற சேவைகள் வந்து நனத்தத்தால் வந்து பாதிக்கப்படுறதை வந்து குறைத்தல் எல்லாம் வந்து குறைத்தல் உடைய போது 7 இலக்குகளையும் ஒன்று இழப்பை குறைத்தல், பாதிக்கப்படுற மக்கள் எண்ணிக்கையை குறைத்தல், அடுத்தது வந்து பொருளாதார பாதிப்பு ஏற்படுதலை குறைத்தல், டிசாஸ்டர் டேமேஜ் அதாவது இந்த முக்கியமான கட்டமைப்புகள் மற்றது இந்த சேவை வசதிகளில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துறத குறைத்தல் போன்றவுடைய. அடுத்தது நாங்கள் 5வது பார்த்தோம்னால் இந்த டிஆர்ஆர் டிசாஸ்டர் ரிஸ்க் கிடையாது, அதாவது அனர்த்த ஆபத்தை குறைக்க டிஆர்ஆர் கிடையாது பண்றது. அப்ப அந்த அந்த ஒழுங்குமுறைகள் அல்லது அந்த ஸ்ட்ரக்சரிக்குள்ள வந்து உள்நாட்டிலேயோ அல்லது அந்த நாடுகள் நாடினுள்ளே அல்லது தேசிய அளவில் வந்து அந்த நாடுகள் உள்ளடங்குற நாடுகள் எண்ணிக்கையாக இருக்கு, அதாவது அனர்த்த ஆபத்தை குறைக்கக்கூடிய நிலைமை கொண்ட நாடுகள் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கு. அங்க பாருங்க எல்லாமே குறைத்தல், இங்க வந்து அதிகரித்தல் முன்னோட்டு அதிகரித்தல் ரெண்டு வருது கொண்டு வந்து இந்த நாடுகள் எண்ணிக்கை அந்த கெப்பபிலிட்டியோட இந்த வசதியோட அனர்த்தத்தினுடைய பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வசதியுடைய நாடுகள் எண்ணிக்கை குறைக்கும். அடுத்தது வந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு உதவி செய்வது சர்வதேச கூட்டுறவை வந்து மேம்படுத்த. அடுத்தது நாங்க பார்த்த முடிச்சுனால் இந்த குறிப்பாக ஏர்லி போர்டிங் சிஸ்டம், ஏர்லி போர்டிங் சிஸ்டம் என்ன அர்த்தம் முன்னெச்சரிக்கை முறைமை
மால்டிகஸா பல்வேறுபட்ட அனர்த்தங்களுக்கான முன்னெச்சரிக்கை நிலைமைகளை அணுகக்கூடிய வசதியை வந்து அதிகரித்தவர். அதே நேரம் இந்த அனர்த்த ஆபத்து தொடர்பான தகவல்களை வந்து வரக்கூடிய நிலைமையை வந்து மக்களிடத்துல அல்லது மக்களுக்கு வந்து வரக்கூடிய நிலைமை வந்து அதிகரித்தரும். இது கூட எதிர்பார்க்கப்பட்ட கொண்டும் நாங்கள் இந்த 7 விடயங்கள் நாங்கள் பார்க்குறோம். இதற்குள்ள இருந்த 7 கோல்ஸ் 7 இலக்குகள் என்று நாங்கள் பார்த்தோம் சொன்னால் அதில் ஒன்று ஏவிசிக்கு போட்டியாங்க. நான் இங்கே ஒன்று போடுறேன். கொண்டு வந்தவங்களுக்கு கொண்டாங்க பார்த்தோம் சொன்னால் அனர்த்தத்தின் மூலமான இறப்புகளை அனர்த்த இறப்புகளை குறைக்கும். அடுத்த வந்து பார்க்க முடியும் நான் பாதிக்கப்படும் அதாவது அனர்த்தத்தின் மூலம் பாதிக்கப்படும் மக்களை குறைக்கும், மக்களின் அளவை குறைக்கும், பாதிக்கப்படும் மக்களின் அளவை குறைக்கும். பாதிக்கப்படும் மக்களின் அளவை குறைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பொருளாதார இழப்பை குறைக்கும். அனர்த்தம் மூலமாக அனர்த்த பொருள் அனர்த்தத்தின் மூலமாக பொருளாதாரத்தை குறைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாக உட்கட்டை பற்றி சேவை சேவைகளுக்கான அந்த தடங்கள் கட்டமைப்புகளுக்கான பாதிப்புகள் மற்றது சேவைகளுக்கான தடங்கல்களை நீக்கு. நாங்கள் உட்கட்டமைப்பு கமா சேவைகளுக்கான பாதிப்பை குறைக்கிறது போடுவோம். அடுத்த நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த அனர்த்த ஆபத்து குறைப்பு குறைப்பு அந்த அனர்த்தாவது குறைப்பு திட்டத்தை அல்லது அந்த அந்த நிலையை கொண்ட நாடுகளை அதிகரிக்கும். அடுத்த நாங்க பார்த்தோம் சொன்னால் அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு உதவிகளை அதே போல சர்வதேச கூட்டுறவைகள் ஒத்துழைப்பை தான் ஏழாவது இந்த சுருக்கமாச்சல வழிகிட்ட மண்டலங்களுக்கு இந்த என்ன சொல்றது முன்னெச்சரிக்கை அனர்த்த முன்னெச்சரிக்கை மற்றும் தகவல் வருவதை அதிகரித்தல் இப்படி எங்களுக்கு 7 வகையான இலக்குகள் இதுல சொல்லப்படும். சரிதானே 7 இலக்குகள் உங்களுக்கு சொல்லப்படுது. அனர்த்தரப்புகளை குறைத்தல், பாதிக்கப்படும் மக்களின் அளவை குறைத்தல், அர்த்தத்தின் பொருளாதாரத்தை குறைத்தல், குட்டை விஷயங்களுக்கான பாதிப்பை குறைத்தல், இப்படி 7 இலக்குகள் வந்து இதுல சொல்லப்படுகின்றன. இது முக்கியமான விடயங்கள். அப்ப இதோட வச்சுக்கணும் நீங்க விடையோம் விடயங்கள். அதே மாதிரி இந்த 4 முன்னுரிமைகள் 4 முன்னுரிமைப்படுத்தப்பட்ட 4 விடயங்களை நாங்க பார்க்க முடியும். ஆனால் இந்த 4 விடயங்களை நாங்க முக்கியமாக நாங்க பார்க்க முடியும் கொண்டு எங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா அனர்த்த ஆபத்து பற்றிய முன்னுரிமைப்படுத்துற 4 விடயங்கள் முன்னுரிமைப்படுத்துற 4 விடயங்கள் முன்னிலைப்படுத்த என்னென்னு நாங்க பார்த்த முடிச்சுனா கொண்டு என்ன அனர்த்த ஆபத்தை வந்து குறைக்கும் புரியுது விளங்கிக்கும்.
இரண்டாவது நாங்க பார்த்த முடிச்சோம்னா இந்த இரண்டாவது விடயத்தை நாங்க பார்த்த முடிச்சோம்னா திசை, அதாவது அனர்த்த ஆபத்துக்கான நிர்வாகத்தை அல்லது அனர்த்த ஆபத்து குறைப்பிற்கான கட்டமைப்பை வலுப்படுத்தும். அடுத்த விடயத்தை நாங்க பார்த்தோம்னால் இந்த அபாயத்தை குறைக்கிறதுக்கான, அனர்த்த ஆபத்தை குறைக்கிறதுக்கான சில எதிர்நிலைமைகளுக்கான விடயங்கள்ல வந்து முதலீடுகளை மேற்கொள்ள, அல்லது அவற்றில் வந்து நன்மைகளோட சேர்க்கும். அதாவது என்ன சொல்றது, அனர்த்த ஆபத்தை குறைக்கக்கூடிய சில அந்த அனர்த்தத்தை வந்து பேஸ் பண்ணக்கூடிய அல்லது எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலுக்காக முதலீடு செய்யும். அடுத்த நான்காவது விடயம் நாங்கள் பார்த்தோம் எடுத்துனால், நான்காவது விடயம் சொல்லப்படுறது எடுத்துனால் குறிப்பாக இந்த அனர்த்தமும் விடம்பரமா இருந்தா அதை வந்து இலகுவான முறையில ஒரு விரைத்திருநார முறையில வந்து அவற்றை நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய மாதிரி, அதிலிருந்து நாங்கள் மிக விரைவாக வந்து கட்டியமைக்கப்பட்டு மிக சிறந்த முறையில கட்டியமைக்கப்பட்டு மீள புனரமைப்பு மீள் வந்து மீள நாங்கள் பழைய நிலைக்கு திரும்பக்கூடிய மாதிரியுமான நிலையை வந்து மேம்படுத்த சொல்லப்படுது. நாங்கள் அதை சுருக்கமாக சொல்லலாம், அனர்த்தத்தை முகம் கொடுத்தல், அதே போன்று மீண்டனல், ஆரியத்துக்கான நிலையை வந்து மேம்படுத்தும். இந்த நான்கு முன்னிலைப்படுத்தக்கூடிய எங்களுக்குள்ளே போன்ற அனைத்து ஆபத்தை விளங்கிக் கொள்ளுதல், இதில் இருந்து ஆபத்து இருக்கின்ற விளங்கிக் கொள்ளுவோம். நிறைய நாங்கள் எங்களுக்கு தான் பொதுவாக அப்படி நாங்கள் எக்ஸாமல் நோக்கி போய் கொண்டிருக்கிறபடியா சில விடயங்களை சுருக்கமாக தான் சொல்கிறேன். இல்லாட்டி நான் என்னுடைய கடந்த கால விரிவுரைகள்ல நீங்க இருந்து எல்லாம் தெரியும், நிறைய விடயங்கள் நான் சொல்லுங்கள். அதுக்கு நாங்கள் எக்ஸாம் கேட்ட மாதிரி தான் நான் சுருக்கமாக சொல்லிக் கொடுப்போம். இந்த அறிவுகளை எல்லாம் தனித்தனியும் உங்களுக்கு ஆக விரிவாக விளைய கொண்டு போகலாம். உங்களுக்கு காலம் இல்லை, நீங்க காலம் இல்லாதபடியா நம்மளுக்கு ஒரு சிக்கல் கிடைக்குது. அதான் நாங்கள் தெரியும். அப்ப இந்த நான்கு முன்னிலைப்படுத்துகள் கிடைக்குது. நான்கு விடயங்கள், அந்த ஆபத்தை விளையங்குள்ள ஆபத்தை விளையங்குள்ள உண்மையாக அர்த்தத்தை நாங்கள் செய்யலாம். இலங்கைக்கு வந்து உண்மையாகவே புவி நடக்கிறதால சில பாதிப்புகள் இருக்குது. ரெண்டு, இலங்கை அரசாங்கம் இப்போ சில இதோட தெளிவா விளங்கி கொண்டாதான் இனி வரும் காலங்கள்ல புதிய ஆபத்தை குறைக்கலாம். இல்லாமட்டால் அது கட்டாயம் பொழுது வாக்கலாம். இப்போ வெள்ளப்பெருக்குன்றது இருக்கு, வெள்ளப்பெருக்கால ஆற்றுக்கு பக்கத்துல இருக்கிற இடங்களுக்கு வெள்ளப்பெருக்கு வேற மட்டும் இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஒன்று குடியேற்றுவாங்க, அந்த இடத்துல குடிய இப்போ இந்த வீடுகள் இருக்கிறது நீர் பிரச்சனைன்றது ரொம்ப அர்த்தம் மட்டுமல்ல நிறைய பிரச்சனை இருக்கு. நீரோட சம்பந்தப்பட்ட நீர் இல்லாமல் போற விஷயங்கள் சுத்தமாக நீர் இல்லாமல் போறதுக்கெல்லாம் காரணம் உண்மையான தூய்மையான ஆற்றங்கரைகள் பக்கத்துல குடியிருப்புகள் அமைக்கக்கூடாது. அவையெல்லாம் வந்து நாங்கள் நீர் மட்டும் அந்த ஆபத்தை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறபடியா தான் எங்களுக்கு வர விசாரிக்க முடியாது. நாங்கள் இன்றைக்கும் அதுகளை பார்த்து கொண்டிருக்கோம். மணலாக்கள் ஓப்பிப்பட இருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரை சில அதிர்ச்சி அடைந்த நாடுகளில் வந்து மேம்பட்ட நிலை, இலங்கையை பொறுத்த வரைக்கும் யாரே அது ஆக மோசம் தான் நான் அப்ப இந்த நான்கு முறிவுப்படுத்துறதும் அடிப்படையில் தான் ஏழு டாக்கெட்டும் நான்கு முறிவுப்படுத்தையும் வச்சுக்கொண்டுதான் நிச்சயப்படுத்தியிருந்தார். இந்த அனர்த்த ஆபத்து குறைந்த திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதுதானே பல்வேறுபட்ட விடயங்கள் இதுக்குள்ள இருக்குது. சுருக்கமாக செலவழித்தால் எங்களுக்கு இந்த அனர்த்தத்தை தொடர்பான ஏர்லி போர்டிங் சிஸ்டம்,
இதுகளெல்லாம் வந்து இந்த குறிப்பிட்ட கூடாது தான் இன்னைக்கு சில விடயங்கள் வந்து இன்னும் மேம்படுத்தப்படும் வருது இன்னும் மேம்படுத்தப்படும் வருது குறிப்பாக நாங்க சொன்னால் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றத்தோட மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காக எதிர்கொள்வதற்கான செயற்திட்டம் சின்ன சின்ன பாலங்கள் மதகு சில வீதிகள் கூட வைப்பாங்க. ஒரு ஆபத்தோடு வரும் பொழுது ஒரு வெள்ளப்பெருக்கு வரும்போது அதை வந்து பாதுகாப்பாக வெளியோ அதோட பாதுகாப்பு வழியோ என்ன நோக்கம் உயிரிழப்பு குறைத்தலும் அந்த ஆபத்தை வந்து பாதிப்பை வந்து மக்கள் ஏற்படுத்த மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறது அதனுடைய நோக்கம். அப்ப அதன் அடிப்படையில இலங்கையில கூட நடக்குது அன்னைக்கு சில விடயங்கள்ல வந்து சில சில செயற்திட்டங்களை செய்யறாங்க. இந்த அந்த ஏழு இலக்குகளும் இருக்குது. அந்த ஏழு இலக்குகள்லையும் வந்து முக்கியமாக நான்கு விடயங்களை முன்னேற்படுத்துறாங்க. நான்கு விடயம் வந்தால் அனர்த்தம் வந்து வந்ததுன்னா நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். வெள்ளம் வந்தா நாங்கள் செய்வோம். அதுக்குரிய கட்டாயம் பிரிக்குது. இப்படி அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இந்த அனர்த்தமோ இந்த கட்டாயம் வெள்ளம் வரும்போது இந்த குறிப்பிட்ட விரோதத்தை வந்து மாவட்ட மண்டலத்தில் கூட்டம் நடக்கும். அதுல வந்து பல்வேறுபட்ட தீர்மானம் சுகாதாரத்துறை போலீஸ் ராணுவம் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு வெளுப்பாங்க. அப்படியான வந்து இன்னைக்கு உருவாக்கப்படுது. ஆனால் நீண்ட கால அனர்த்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது அனர்த்த ஆபத்தை உடைக்கக்கூடிய திட்டம் இல்லை. நான் நினைக்கிறேன் உங்களுடைய மாவட்ட அடிப்படையில் வந்தோம் துணை மாவட்டம் வரைக்கும் வந்ததில்லை. வெள்ளத்தால் ஏற்படுற பாதிப்புகளை நினைக்கிறாங்க. இன்றைய காலையில போது வெள்ளத்தால் போகும்போது நீர் தேங்கி இருக்கிறதுல ஒரு சின்ன ஓடை வெள்ள காலத்துல ஓட்டோவாக ஒரு இடத்துல இருந்து தண்ணி வந்து இந்த இடத்துக்கு மூவ் பண்ற ஒரு சின்ன ஒரு பள்ளம் வந்து செங்கல் நிறுத்தி அந்த பள்ளம் நிரப்பப்படுது. நாளைக்கு அந்த ஏரியாவால தண்ணி கூட பண்ணி போவா இதோட தேங்கி ரெண்டு பள்ளம் ஏற்படும். அவை அது கேள்வி எதுக்கு கூட உனக்கு அழுத்தி நடக்கலாம். அந்த இடத்துல தாழ்வாக பள்ளமாக்கி ஒரு சின்ன ஒரு பாலம் போல கோசை மாதிரி திட்டப்படும் போடக்கூடாது பிரச்சனை வராது. அடுத்த வகுப்புகள்ல இணைந்திருங்க. குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு கிளாஸ் மற்றபடி என்ன நாங்கள் பார்த்து பார்ப்போம். இதுதான் அதனுடைய சுருக்கமான விடையம். நன்றி.